பரலோகத்தின் வாசல் WMM திருச்சபையின் போதகு ஏ ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் வழங்கும் நம்பிக்கையின் நேரம். ஆண்டவரும் அருமை இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை இந்த நம்பிக்கை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 103:1-5 வாசிக்க கவனமாய் கேட்போம். சங்கீதம் 103:1-5. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தாவீதின் சங்கீதத்தில் எப்பொழுதுமே நாம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஜபம் முடித்த பிறகுதான் அல்லது ஆராதனை முடித்த பிறகுதான், ஒரு வீட்டில் குடும்ப ஜபமாக இருக்கலாம் அல்லது ஆராதனை வேலையாக இருக்கலாம், ஒருவேளை எந்த ஜபமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி எப்ப சொல்லுதோ அப்பொழுது அந்த கூட்டம் முடிந்து போகிறது என்றுதான் நம் இதுவரைக்கும் நம் சொல்லி பழக்கம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் தாவீது இந்த 103 சங்கீதத்தில் முதலாவது வசனமாக 2 இந்த பகுதியை வாசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி ஏன் ஆத்துமா ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஏன் இருதயம் தேவனை துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், ஆத்துமா மாத்திரம் துதிக்க வேண்டுமா? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுக்குள் இருக்கிற எல்லாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படினால் இங்கே வேதம் சொல்லுகிறது முழு உள்ளமும் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. நம் ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், நம் ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நம் ஆண்டவர் துதி எங்கு இருக்கிறதோ அங்கே இறங்கி வந்து விடுகிற ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீர்களானால், தாவீது சிறிய மனிதனாய் இருந்த பொழுது கூட, சின்ன பிள்ளையாய் இருந்த பொழுது கூட, கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை அல்லது கர்த்தருடைய மனஸ்தாபத்தை, கர்த்தருடைய கோபத்தை, கர்த்தருடைய துக்கத்தை ஆற்றின ஒரு வாலிபனாய் அவன் இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அவன் துதிக்கிற வேளையிலே, அவன் ஆராதிக்கிற வேளையிலே, தேவன் அதிலே தன் துக்கத்தை மறந்து சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், சாமுவேலே நீ துக்கத்தை விட்டு எழுந்திரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை நான் கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்க வேதம் சொல்லுகிறது தேவனை நாம் எப்படி துதிக்க வேண்டும். ஆத்துமா மாத்திரம் அல்ல, நமக்குள் இருக்கிற எல்லா உணர்வுகள், எல்லா சிந்தை, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, நமக்குள் இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவது காரியம், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னதத்தை விட்டு இறங்கி வந்த நோக்கம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நீக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் சிலுவையில துடிக்க துடிக்க அவர் ரத்தம் சிந்தினார். என கருமையான தேவட பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
அதற்காகவே அவர் உன்னதத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மீறுதலானது, ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கீழ்ப்படியாமையானது, அது இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அது தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு தானே ஜனங்களின் பாவங்களை நீக்குகிற அதிகாரத்தை உடையவராய், ஜனங்களுடைய பாவங்களை நீக்குவதற்குண்டான விலைக்கிரியம் செலுத்துகிறவராய், ஜனங்களுடைய பாவங்களை போக்குவதற்குண்டான அதிகாரம் உள்ளவராய் இந்த உலகத்தில் அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இங்க வேதத்துல நாம் பார்க்கிற பொழுது அவர் உன் அக்கிரமங்களை நீக்கினார். ஒருவேளை இதை நீங்க தூரத்திலோ சமீபத்திலோ நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இந்த தொலைக்காட்சி வாயிலா இந்த நம்பிக்கை நேரத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டு இருக்கலாம், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அப்படியானால் முதலாவது நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாவிட்டால் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படி என்று சொல்லி நீ நம்பாவிட்டால் அடுத்த கட்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் போக முடியாது. ஏனென்று சொன்னால் நம் தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத போது, பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நம்பிக்கை இல்லாத போது வேறே அனுபவங்களை வேறே ஆசீர்வாதங்களை அவர்களால் சுதந்திர கொள்ள முடியாது. முதலாவது அவர்களுக்குள் இருக்க வேண்டிய காரியம், இயேசு எனக்காக சிலுவையில் துடிக்க துடிக்க மரித்து என் பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று நீ முதலாவது நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீ பெரிய பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம், பெரிய அக்கிரமத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம், ஒருவேளை பெரிய சாபத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை எங்கேயோ ஏதோ ஒரு கட்டுகளினாலே நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்குவார் என்று சொல்லி. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஓ எப்பேற்பட்ட இரத்தத்தை போன்று செவேர் என்று காணப்பட்டாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற ஓ அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தேவ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு அல்லது உங்களுடைய பாவ காரியத்திலிருந்து கர்த்தரை விடுவிக்க கூடும் என்று சொல்லி உன்னால் இந்த வேளையில நம்ப முடியுமானால் உனக்குள்ளே ஒரு நிச்சயம் வரும், இயேசு என் பாவங்களை மன்னித்தார், இயேசு என் அக்கிரமங்களை நீக்கினார் என்று உனக்கு அந்த உணர்வு வருமானால், உனக்கு அந்த நம்பிக்கை வருமானால் அடுத்த காரியங்கள் நான் சொல்ல போகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று நான் இந்த நாளிலே உங்கள் மதியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், எப்பொழுது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அநியாயங்கள் ஓ மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மனுஷன் நம்புகிறானோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இது நடந்தது என்று சொல்லி எப்பொழுது ஒரு மனுஷன் நம்புகிறானோ அடுத்தவனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம், நோய்களையெல்லாம் அவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏன் ஆத்துமா அவரை துதிக்க வேண்டும்? முதலாவது ஏன் அவரை துதிக்க வேண்டும்? என் அக்கிரமங்களை எல்லாம் என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. யாரெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொடூரமான வியாதிகள், கொடூரமான திடீர் திடீர் மரணங்கள், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொடூரமான என்னென்னமோ வியாதி சொல்றாங்க, மருந்து இல்லாத வியாதி எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பின் மேலே நிச்சயம் இருக்குமானால் அடுத்து வேதம் அடுத்த பகுதியாக சொல்லுகிறது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற அவர் விடுதலை கொடுக்கிற அவர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது அவர் மன்னிக்கிறவர், ஆகவே ஆத்துமா துதிக்க வேண்டும். இரண்டாவது அவர் சுகமளிக்க, வெளியே சரீரத்துக்கு வெளியே இருக்கிற வியாதி மாத்திரம் அல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற சகல ரோகங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ அறிக்கை செய்து நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நீ ஆண்டவரே நீ கூப்பிடுகிற பொழுது இயேசுவே நீங்க பாருங்க என்ன கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, பர்த்தியு மேயு என்கிற ஒரு குருடன் ஓ அந்த வழி அருகே பிச்சு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்.
இருக்கிறான். இயேசு அந்த வழியிலே போய் கொண்டிருக்கிற பொழுது, ஓ தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கேட்கிற பொழுது, தேவன் அங்கே இறங்கி அவனுடைய நோயை அல்லது அவனுக்கு அவனுடைய தேவையை அங்கே சந்திக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு இயலாமை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். இதுவரைக்கும் உலகத்தில் அவன் பிறந்து வளர்ந்து உலகத்தையே அவன் பார்க்க முடியல, பெற்ற தாயை இன்னும் பார்த்ததில்லை, பெற்ற தகப்பனை இன்னும் பார்த்ததில்லை, உடன் பிறந்த சகோதரனை பார்த்ததில்லை. ஆனால் இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்று அவனுக்குள் எப்பொழுது நம்பிக்கை வந்ததோ, அவன் உரத்த சத்தத்தோடு இயேசுவை கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் அவனுக்காக இறங்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் சுகமடைய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சி வழியாக ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கருமையான சகோதரனே, சகோதரியே, நீ உலகத்தின் எந்த மூலையிலாவது இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ எந்த வேலையாவது செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருக்கிற எல்லா ரோகங்களையும் எல்லா சாபங்களையும் இயேசுவால் மாத்திரம்தான் மாற்ற முடியும் என்று சொல்லி, வேற வழி இல்லை என்று சொல்வதை நான் உங்களோடு கூட நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், அவர் சுகம் கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவர் சுகம் கொடுக்கிற தேவன். இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெற்று அவர் வனாந்திரத்துக்கு வந்த பிறகு, வனாந்திரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசித்து ஜபமணி விட்டு அவர் வெளியே வந்த பிறகு நன்மை செய்கிறவராய் ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலமாய் அவர் நன்மை செய்கிறவராய் அவருடைய கண்களுக்கு முன்னால் அகப்பட்ட எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் அவர் சுகம் கொடுக்கிறவராய், பாவங்களை மன்னிக்கிறவராய், சாபங்களை மாற்றுகிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த வார்த்தையின் வழியாக இயேசு அந்தியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் இப்பொழுது உங்களுடைய தொலைக்காட்சி வழியாக, ஓ இந்த யூடியூப் வழியாக, ஒருவேளை எந்தெந்த காரிய வழியாய் வெளியே வருகிறதோ, இயேசு என்கிற அந்த வார்த்தை இப்பொழுது உடைய வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என கருமையானது உடைய பிள்ளைகளே, உனக்கும் சுகம் உண்டு. ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்படலாம். இங்கே ஒரு பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனை இங்கே இருக்கிறது வேலூரிலே. ஆனால் அந்த மருத்துவர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், தேவன் தான் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சுகம் கொடுக்க இயேசுவால் தான் முடியும் என கருமையானது உடைய பிள்ளைகளே. ஆகவே உடைய வாழ்க்கையில சுகம் வேண்டுமானால் முதலாவது உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறபடியால் உன் ஆத்துமா ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்ல, மூன்றாவது காரியம், அவர் உன்னை மீட்டெடுக்கிற தேவனாயிருக்கிறார். அழிவின் குழியிலிருந்து உன்னை கர்த்தர் மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போதகர் சொன்னதை நான் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க விழுந்து போற காரியம், ஒருவேளை ஆக்சிடென்டா வரலாம், எதிர்பார்க்காம ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஒருவேளை யாரோ ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஏற்கனவே யாரோ திட்டம் உன் வாழ்க்கையை சதி செய்ய ஏற்கனவே திட்டமிட்டு பிரச்சனை வந்திருக்கலாம். யோசேப் என்கிற ஒரு மனுஷன் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான், தேவனிடத்தில் சொப்பனங்களை தரிசனங்களையும் காண்கிறவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ அவனை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவனுடைய தகப்பன் அவனை அனுப்புகிற தகத்துடைய சகோதரனை பார்த்து விட்டு வரும்படி அனுப்புகிற பொழுது அவனுடைய சகோதரர்களோ இவனுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணி அவனை கொடிய பாதாளத்தில் ஒரு அழிவின் குழியில அவர்களை அவனை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை திட்டமிட்டு யாராவது உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் உன்னை அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? ஒருவேளை உன் வாழ்க்கை உன் பிராணனை உன் ஜீவனை உனக்கு விரோதமாய் மந்திர சக்திகளாலே, தந்திர சக்திகளாலே, மாய வித்தைகளினாலே, பொல்லாத குட்டி சாத்தான் ஏவல்களினாலே உன் வாழ்க்கையை எப்படியாவது சிதறடித்து விடலாம் என்று சொல்லி உன் பிராணனை அழிவுக்கு நேராய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது,
உன் ஆத்துமா இப்பொழுது ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டெடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உன்னோடு உடன் பிறந்தவர்கள் உன்னை மறந்து போயிடலாம், ஒருவேளை உன்னை பெற்றவர்கள் உன்னை மறந்து போயிடலாம், ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள் உன் சூழ்நிலையை கண்டு ஒதுங்கி போயிடலாம், ஒருவேளை உன்னை யாருமே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், எல்லாரும் உனக்கு கண்ணியை வைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கண்ணிகளிலிருந்து, அந்த ஆபத்துகளிலிருந்து, அந்த படுகொலிலிருந்து, அந்த மரண இருளிலிருந்து, அந்த பொடிய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, அந்த பெரிய புல்லாங்கிலிருந்து கர்த்தருனை மீட்டெடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! அதற்காய் தான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி உன்னை அழிவின் குழியிலிருந்து மீட்டெடுப்பதற்காய் தான் அவர் உலகத்துக்கு வந்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா! அப்ப வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது காரியம், அவர் உன்னை மீட்கிற ஆண்டவர். முதலாவது பார்த்தோம், ஏன் ஆத்துமா துதிக்கிறோம் தெரியுமா? ஏன் உடைய உள்ளத்தில் உள்ள இருக்கிற எல்லா ஆண்டவரை துதிக்கணும் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற எல்லாம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். ஏன் தெரியுமா? முதலாவது, அவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நோய்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது, அவர் அழிவின் குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க உன்னை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா! அவர் மீட்பர் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, நான்காவது காரியமாக, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடி சூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா! யாரெல்லாம் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் உண்டாகுகிறது. ஆவிக்குரிய சுகம், சரீர சுகம், இரண்டுமே அவர்களுக்கு உண்டாகிறது. மூன்றாவது, அவருடைய வாழ்க்கையில மீட்பு உண்டாகிறது. அல்லேலூயா! நான்காவது காரியம், கர்த்தர் கிருபையையும் இரக்கத்தையும் அவங்களுக்கு கிரீடமா வைக்கிறாரு. கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லலாமா? அல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் வாழ்க்கையில கிருபையையும் இரக்கத்தையும் கிரீடமா வைக்கிறாரா? நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யாருடைய தலைமையில கர்த்தர் கிரீடமா என்ன வச்சிருக்கிறாரா? கிருபையை வச்சிருக்கிறாரா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், கிருபை இலவசம் தான் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபை இலவசம் தான், மன்னிப்பு இலவசம் தான், பாவ மன்னிப்பு இலவசம் தான், சுகம் இலவசம் தான், மீட்பு இலவசம் தான். ஆனால் இந்த பாவ மன்னிப்புக்காக, இந்த சுகமாக்குகிற இந்த சுகத்துக்காக, இந்த அழிவில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக, ஓ உன் மேலே ஓ இந்த நாளிலே தேவன் நோய் பார்த்து பேசுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தலையின் மேலே இரக்கத்தையும் கிருபையையும் ஓ கிரீடமாய் வைத்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா! அவர் கிரீடமாய் வைத்திருக்கிறார். என்னத்தை கிரீடமா வச்சிருக்கிறார்? இந்த உலகத்து பிரகாரமான கிரீடம் அல்ல, ராஜாக்கள் மேல இருக்கிற கிரீடத்தை போன்றது அல்ல, பொன்னால் வேயப்பட்ட கிரீடத்தினால் அல்ல, வெள்ளியினால் வந்த கிரீடம் அல்ல, வெளியேறப்பட்ட பொன் முத்துக்களால் வந்த கிரீடம் அல்ல. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கத்தையும் ஓ அவருடைய கிருபையையும் கர்த்தர் உனக்கு என்னவா கொடுத்திருக்கிறாரா? கிருபையா உனக்கு கிரீடமா கொடுத்திருக்கிறாரா? ஒருவேளை இந்த கிருபை ஒருவேளை உன் வாழ்க்கையில இலவசமா தான் இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு எனக்கு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காய் இந்த சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு தன் ஜீவனை துடிக்க துடிக்க விலைக்கரையும் செலுத்தி கிருபையை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த கிருபையை அந்த இரக்கத்தை கர்த்தர் உன் தலைமையில கிரீடமா வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா! கிரீடத்தை உன் தலைமையில ஓ கிரீடமா வைக்க விரும்புகிறார். கிருபையை உன் தலைமையில கிரீடமா வைக்க விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தை உன் தலைமையில கிரீடமா வைக்க விரும்புகிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஆத்துமா உம்மை துதிக்கும் என்று சொல்லி இதற்காக தான் நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருடைய கிருபைக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, அவருடைய இரக்கத்துக்குள்ள எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய, சாத்தானை ஜெயிக்கக்கூடிய, ஓ போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய, வானமண்டலத்தை ஜெயிக்கக்கூடிய, ஓ பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை ஜெயிக்கக்கூடிய, சகல விதமான விரோதங்களை ஜெயிக்கக்கூடிய, உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் ஜெயிக்கக்கூடிய, உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் ஜெயிக்கக்கூடிய, எல்லா அதிகார
அதிகாரமும் வல்லமையும் கிருபைக்குள்ள இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஆமென் அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது அவர் என்ன பண்றாரா, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில கிருபையும் இரக்கம் வேணுமா? கிருபையும் இரக்கமும் உன்னுடைய கிரீடமா மாறணுமா? முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயம் உனக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது இயேசு என்னை குணமாக்குவார் என்ற அவருடைய குணத்தை, அவருடைய சுகமளிக்கிற அற்புதத்தை அவனுடைய ஆவியில் அவனுடைய ஆத்மாவில உள்ளும் புறமும் சுத்திகரிப்பு, உள்ளும் புறமும் ஒரு தூய்மை. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இரண்டாவது நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார், குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது அவர் மீட்கிற தேவனா இருக்கிறார். நாலாவது நம்மை முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் கர்மியான தேவ பிள்ளைகளே. அடுத்து சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம், அவர் மன்னிக்கிற தேவன். இரண்டாவது பார்த்தோம், அவர் குணமாக்குகிற தேவன். மூன்றாவது பார்த்தோம், அவர் மீட்கிற தேவன். நான்காவது பார்த்தோம், அவர் இரக்கத்தாலும் கிருபையினாலும் கிரீடமாய் இரக்கத்தையும் கிருபையும் கிரீடமாய் உன் தலையின் மேலே வைக்கிறது, முடிசூட்டுகிற தேவன். ஐந்தாவது பார்க்கிறோம், அவர் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ, இன்னைக்கு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை. ஓ, கணவன் மனைவி வாழ்க்கையுடைய திருப்தி இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி திருப்தி இல்லை. படிக்கிறதுல திருப்தி இல்லை. வேலையில திருப்தி இல்லை. பணத்துல திருப்தி இல்லை. பிசினஸ்ல திருப்தி இல்லை. வாழ்க்கையில திருப்தி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை. ஐயோ, என் இருதயம் திருப்தி அடையவில்லை. ஐயோ, என் பிசினஸ்ல திருப்தி இல்லை. ஐயோ, என் ஆத்ம ஆதாயத்துல திருப்தி இல்லை. ஐயோ, என் ஊழியத்துல திருப்தி இல்லை. என் குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை. என் பொருளாதாரத்துல திருப்தி இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு நான்காவது பார்த்தோம், அவர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, அதாவது கிரீடமா கிருபையையும் இரக்கத்தையும் கிரீடமா வைக்கிறார் என கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே. ஐந்தாவது பார்த்தோம், அவர் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். ஜெபம் பண்ணலாமா? அவர் உன்னை திருப்தியாக்குகிற தேவன். ஓ, இப்பொழுது சொல்ல முடியுமா உங்களால? இப்ப சொல்லுவீங்களா? என் ஆத்மா மாத்திரமல்ல, என் உணர்வுகளும் ஆண்டவரை துதிக்கட்டும், என்னுடைய பலனும் ஆண்டவரை துதிக்கட்டும், என் சரீரமும் ஆண்டவரை துதிக்கட்டும், நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கட்டும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு
யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுகிறோமோ, யாரெல்லாம் தேவனை பார்த்து ஆண்டவரே எல்லாம் நீரே என்று சொல்லுகிறோமோ, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவங்களினாலே, வித்தியாசமான அற்புதங்களினாலே உடைய வாழ்க்கையை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொபிக்கலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், தூரத்துல சமீபத்துல உலகத்துல எந்த மூலையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்த கிரியைகளை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அப்படியே எழும்பி நின்றோ, அல்லது கரங்களை உயர்த்தியோ, அல்லது முழங்கால் படியிட்டோ, ஆண்டவரே என் ஆத்துமா இதுவரைக்கும் துதிக்காமல் இருந்தது, அடிக்கடிக்கு நான் சோர்ந்து போயிருந்தேன், இப்பொழுது என் ஆத்துமாவே நான் தட்டி எழுப்புகிறேன், என் இருதய என்னுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகிறேன், என் தேவனை துதிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தரின் வாழ்க்கையிலே இந்த சொல்லப்பட்ட ஐந்து காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில இதே நாளிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது உன் பாவத்தை இப்பொழுது அறிக்கை செய்யுங்க, இப்ப ஏற்பட்ட பாவமா இருந்தாலும் உன் மனசாட்சி எதெல்லாம் உன்னை குற்றச்சாட்டுதோ அதெல்லாம் இப்பொழுது அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு எடுகிறவனுக்கு தேவ இரக்கம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, அடுத்தா உங்க வியாதி அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, அடுத்து நீ எந்த இடத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ, எங்கே கண்ணிகளினாலே சிக்கி வைத்தோ சிக்கப்பட்டு இருக்கிறாயோ, எங்கே பிசாசின் தந்திரத்தில் சிக்கி அழிவின் உன் பிராணன் அழிவுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் இப்பொழுது தம்முடைய கிருபையை தம்முடைய இரக்கத்தை உன் தலையின் மீது கிரீடமாய் வைத்து உன்னை விடுவித்து ஓ பரலோகத்துக்குரியவனாய் அவருடைய குமாரனாய் அவருடைய குமார்த்தியாய் ராஜரீக அபிஷேகத்தை வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் வாழ்க்கையை திருப்தியாக்க விரும்புகிறார், உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? ஓ ராபா டாஷா டா லாமா ரதா டபா ஷகா டா லாமா. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நம்பிக்கை நேரத்திலேயும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த தொலைக்காட்சி வழியாய் எத்தனை ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே மீடியா வழியா எத்தனை பேர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆதா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பாய்வதாக. யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை இந்த வேளையிலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவர்களுக்குள் உண்டாவதாக. அவருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே இரத்தத்தினால் நீக்கி கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. வாழ்க்கை சுத்திகரிக்கப்படட்டும் இப்பொழுது ஆண்டவரே. யாரெல்லாம் தன்னுடைய வியாதிகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அது எவ்விதமான வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும், எய்ட்ஸ் வியாதியா இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே பன்றி காய்ச்சலா இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தா சுகமாக்க முடியாது எவ்விதமான ஆண்டவரே வியாதிகளா இருந்தாலும், தொடர்ச்சியாய் மருந்து மாத்திரைகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அளிக்கிற யெகோவா ஓர் தெய்வமே, யெகோவா ராஃபா தேவ வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. கர்த்தர் நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எந்த பகுதியில் இவங்களுக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, கடனில் கண்ணீர் வடித்து, பொருளாதாரத்தில் அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால், பிசினஸ்ல அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால், வாலிப பிள்ளைகள் எந்த பகுதியில் நான் விழுந்து போயிட்டேன், என்னால் எழ முடியலையே, அழிவின் பள்ளத்தாக்கில் இருக்கிற, அழிவின் குழியில் இருக்கிற, என் பிராணன் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவர் எதிலெல்லாம் தோற்று போய் ஆண்டவரே நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே ஒரு ஆண்டவரே மீட்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் கிரீடமாய் ஆண்டவரே பாதுகாப்பாய் வந்து அமருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ நடத்தும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி மூலமா அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். அடுத்த முறை பிள்ளைகளை சந்திப்பதற்கு முன்பாக அநேக சாட்சிகளை கர்த்தர் நீர் எழுப்பி தருகிறதுக்காய் நன்றி. அநேகரை நீர் விடுவித்திருக்கிறதுக்காய் நன்றி. உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காய் நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.